हाय वीवर्स इनके विल्व मरतिलुला महत्व गुण पार्कलाम मोस्टली शिवन कोयिलिल मरम काणप्पडुम विल्व मरम शिवनुक्कु मट्टुमल्लामल नम उडलुक्कुम एट्र विरुंदागुम पुत्तुणर्ची उंडाकुम फर्स्ट नम्ब पार्क्क पोरदु विल्व इलै இந்த வில்வ இலையை நல்லா அரைத்து நெற்றியில் தடவினா நம்ம தலைவலி வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செஞ்சும் பார்த்துருக்காங்க. இப்போ தலைவலி மட்டும் இல்லாமல் உடம்புல எந்த இடம் நம்ம வலிக்குதோ அந்த இடத்துல வில்வ இலையை நல்லா அரைச்சி தடவி பாருங்கள், உங்கள் உடம்பு வலி சரியாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த வில்வ இலையை அரைச்சி நம்ம சார் எடுத்து வாயில் நல்லா ஊற்றி வாய் கழுவி வந்தீங்கன்னா வாயில் வர நாற்றமும் வராது, நாக்கு புண்ணும் சரியாகும். நெக்ஸ்ட்டு வில்வ இலையை ஒரு டம்ளர் சார் எடுத்து டெய்லிக்கும் குடித்து வந்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. இது எதுவுமே சூடு பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த இலையில் வெறுமனே அந்த சாறு மட்டும் எடுத்து நம்ம டெய்லிக்கு குடிச்சு வந்தோம் அப்படின்னா ரத்த சோகை சரியாகும். நெக்ஸ்ட்டு வில்வ பழத்தில் உள்ள மருத்துவ குணங்களை பார்க்கலாம். இப்போது வில்வ பழம் எடுத்து டெய்லிக்கும் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா வாயில் இருக்க புண்ணு, குடலில் இருக்க புண்ணு, சளி, மூக்கடைப்பு எல்லாமே சரியாகும். அப்படி எனக்கு வில்வ பழம் சாப்பிட பிடிக்கல அப்படின்னிங்கன்னா வில்வ காய் இருக்கும்ல, அந்த காயை வந்து வெயிலில் காய வச்சு நல்லா அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கோங்க. அதை வந்து சுட தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் கடித்து வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கணும். இது எதுவுமே நீங்கள் வந்து கேஸில் வச்சு சூட பண்ணக்கூடாது, வெறுமனே சுட தண்ணியில் இது போட்டு வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க, சரியாகும். சளி எல்லாமே சரியாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வில்வ கொழுந்து பற்றி பார்க்கலாம். தினமும் காலையில் வில்வ கொழுந்து கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு இருக்க புற்றுநோய் சீக்கிரமாக குணமாகும். இப்போது வில்வ காய் ஏற்கனவே நான் காய வச்சு அரைச்சி பொடியாக்கி வச்சுருக்கேன் சொன்னேன்ல, இப்போது அந்த பொடி கூட கொஞ்சம் இஞ்சி சோம்பு ரெண்டுத்தையும் நசுக்கி சூடாக தண்ணியில் இதில் எல்லாத்தையும் போட்டு மூணு பொருளையும் போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு குடித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க மூல நோய் சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க நோய் எல்லாம் குணமாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.